அமெரிக்கா செல்ல தாய் மாமன் திட்டம். அரிசோனாவில் வாக்கு எண்ணிக்கை எதிர்த்து டிரம்ப் ஆதரவாளர்கள் நான்காவது நாளாகவும் போராட்டம். கோவிட்-19 தாக்கங்கள் மற்றும் ஒரு உலக போருக்கு வழிவகுக்கலாம். நாகோர்னா கராபாக் பிராந்தியத்தில் முக்கிய நகரத்தை கைப்பற்றியது அசர்பஜான். ஜோபிடன் கமலாகரசுக்கு இலங்கை தமிழ் கட்சிகள் வாழ்த்து. மலேசியாவில் ஹெலிகாப்டர்கள் நேருக்கு நேர் மோதல். ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் பீரங்கி தாக்குதல், பொதுமக்கள் 8 பேர் பலி. பிரிட்டனில் அதிகரிக்கும் தொற்று, 50,000 நெருங்கும் பலி எண்ணிக்கை. கடந்த வாரம் நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் துணை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் கமலாகரசின் தாய்மாமனார் கோபாலன் பாலச்சந்திரன் 2021 ஜனவரி 20 நடைபெறவிருக்கும் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்க அமெரிக்கா செல்வதற்கு திட்டமிட்டுள்ளார். கமலாவுடன் பேசியுள்ளார். குடும்ப விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சாகவே அது அமைந்தது. எந்தவொரு அரசியல் கேள்வியையும் நான் தொலைபேசியில் அவரிடம் கேட்கவில்லை. ஜனவரி 20 பதவியேற்பு வைபவத்திற்கு அமெரிக்கா செல்ல உத்தேசித்திருக்கிறேன் என்று இந்திய அமெரிக்க உறவுகள் தொடர்பான விவகாரங்களில் நிபுணத்துவம் வாய்ந்தவரான பாலச்சந்திரன் கூறியுள்ளார். எந்தவொரு பெற்றோரையும் போன்றே கமலாகரசை நான் உற்சாகப்படுத்துவேன். நல்ல பணிகளை செய்யுமாறு தொடர்ந்து ஆலோசனை கூறுவேன். எந்தவொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு கூறுவதையே நானும் கமலாவுக்கு கூறுவேன். அவர் எதையாவது தவறாகச் செய்தால் அதை திருத்திக் கொள்ளுமாறு நிச்சயமாக அறிவுரை கூறுவேன். ஆனால் எனக்கு அவருக்கு இடையில் கருத்து வேறுபாடு எதுவும் கிடையாது. நல்ல பணிகளை செய்வதை உறுதியுடன் தொடருமாறு நிச்சயமாக நான் ஆலோசனை கூறுவேன் என்று பாலச்சந்திரன் தெரிவித்தார். தேர்தல் பற்றிய விவரங்களை தரவுகளை நான் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருந்தேன். கமலா வெற்றி பெறப்போகிறார் என்பதை தெரிந்திருந்தேன். என்றாலும் இறுதி முடிவுகள் வெளியாகும் வரை காத்து கொண்டிருந்தேன். எந்த கவலையும் இல்லாமல் நித்திரை செய்தேன். கமலாவின் வெற்றியில் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது என்றும் பாலச்சந்திரன் கூறினார். தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் ஜோ பிடன் உத்தியோகபூர்வமாக பதவியேற்கும் வைபவம் 2021 ஜனவரி 20 நடைபெறும். அமெரிக்காவின் 46வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான மிகவும் நெருக்கமான போட்டியில் தற்போதைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை தோற்கடித்து ஜனநாயக கட்சியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஜோ பிடன் ஜனாதிபதியாகும் போது கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதலாவது பெண் துணை ஜனாதிபதியாக வருவார். ஜோ பிடன் கமலா அணியிடமிருந்து அமெரிக்கர்கள் பெரும் எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வெற்றியை அமெரிக்கர்கள் இரவிரவாக கொண்டாடியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று கமலாவின் மாமனார் கூறினார். டொனால்டு ட்ரம்பின் பதவிக்காலத்தின் போது துண்டிக்கப்பட்ட பல்வேறு சர்வதேச உறவுகளை ஜோ பிடனின் வெற்றி மீள கட்டியெழுப்பும் என்று நம்பிக்கை வெளியிட்ட பாலச்சந்திரன் ட்ரம்ப் நிர்வாகம் வெளியேறிய பல சர்வதேச உடன்படிக்கைகளில் பிடன் மீண்டும் இணைந்து கொள்வார். ஈரானுடனான அணு உடன்படிக்கை, உலக சுகாதார நிறுவனம், உலக வர்த்தக நிறுவனம், பாரிஸ் பருவநிலை உடன்படிக்கை எல்லாவற்றுக்கும் ஜோ பிடன் மீண்டும் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச ரீதியில் பாரிய மாற்றங்கள் இடம்பெறப் போகின்றன. இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் பலமான உறவுகள் இருக்கின்றன. அந்த உறவுகள் பெரும் உத்வேகத்தை பெற்றிருக்கின்றன. அதே திசையில் உறவுகள் தொடரும் என்று பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். அரிசோனாவில் வாக்கு எண்ணிக்கையை எதிர்த்து டிரம்ப் ஆதரவாளர்கள் நான்காவது நாளாகவும் போராட்டம். மரிகோபா கவுண்டி தேர்தல் திணைக்களத்திற்கு வெளியே ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக நான்காவது நாள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஜனநாயக கட்சி தேர்தலை திருடியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் முன்னரே அரிசோனாவில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் முன்கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்குகளை எண்ணுங்கள், வாக்கு எண்ணிக்கை பாதியில் கைவிடப்படுவதாகவும் இந்த தேர்தல் நியாயமற்றது என கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் தற்போது தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஜோ பிடன் வெற்றி பெற்றுள்ள நிலையிலும் தொடர்ந்தும் போராட்டம் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொற்றின் தாக்கங்கள் மற்றும் ஒரு உலகப் போருக்கு வழிவகுக்கலாம். தொற்றின் தாக்கங்கள் மற்றும் ஒரு உலகப் போருக்கு வழிவகுக்கலாம் என பிரித்தானியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. சமகாலத்தில் பெருந்தொற்றினால் உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஸ்திரமற்ற தன்மை மற்றும் நாடுகளுக்கான பொருளாதார சரிவுகள் என்பன இவ்வாறு மற்றும் ஒரு உலக யுத்தத்தினை ஏற்படுத்தலாம் என பிரித்தானியா படைத்தளபதி எச்சரித்துள்ளார். பிரித்தானியாவில் நேற்றைய தினம் உலக யுத்தங்கள் மற்றும் ஏனைய பிளவுகள் காரணமாக உயிர் நீத்தவர்களுக்கான நினைவு அஞ்சலிகள் நடைபெற்றது. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே பிரித்தானிய படைத்தளபதி நிக் கார்டர் குறித்த எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தெரிவித்துள்ள அவர், உலக சமாதானம் தொடர்பான கவலையான ஸ்திரத்தன்மையற்ற மற்றும் உலகளாவிய போட்டிகள் நிகழக்கூடிய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் பிராந்தியங்களுக்கு இடையிலான பிரிவுகள் ஏற்படும் சூழ்நிலை அதிகரித்துள்ளது என தெரிவித்துள்ளார். இதன்போது குறித்த சூழ்நிலையானது இன்னுமொரு உலகப் போரினை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்குமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், நான் சொல்கிறேன், இது ஓர் அபாயம்.
நாம் குறித்த அபாய நிலை இது தொடர்பில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாகோர்னா கராபாக் பிராந்தியத்தில் முக்கிய நகரத்தை கைப்பற்றியது அசர்பஜான். நாகோர்னா கராபாக் பிராந்தியத்தின் முக்கிய நகரமான சுசாவை அசர்பஜான் இராணுவம் நேற்றைய தினம் கைப்பற்றியது. நாகோர்னா கராபாக் பிராந்தியம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாக அசர்பஜான் ஆர்மேனியா ஆகிய இரு நாடுகளிடையே கடந்த செப்டம்பர் மாத இறுதியிலிருந்து கடுமையான சண்டை நடந்து வருகிறது. இந்த மோதலில் இருதரப்பையும் சேர்ந்த இராணுவ வீரர்கள் மற்றும் அப்பாவி மக்கள் நூற்றுக்கணக்கானோர் கொன்று குவிக்கப்பட்டனர். இந்த விவகாரத்தில் ரஷ்யா தலையிட இரண்டு முறை சண்டை நிறுத்தங்களை ஏற்படுத்திய நிலையில் இரண்டுமே தோல்வியில் முடிந்தன. அதன் பின்னர் அமெரிக்கா தலையீட்டில் உருவான மூன்றாவது சண்டை நிறுத்தமும் தோல்வியடைந்தது. நாகோர்னா கராபாக் பிராந்தியத்தில் இருதரப்பு இராணுவம் கடுமையாக சண்டையிட்டு வருகின்றன. இந்நிலையில் நாகோர்னா கராபாக் பிராந்தியத்தின் முக்கிய நகரமான சுசாவை அசர்பஜான் இராணுவம் நேற்றைய தினம் கைப்பற்றியது. அசர்பஜானின் அதிபர் இல்ஹாம் அலியேவ் நேற்றைய தினம் தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய போது இதனை தெரிவித்தார். ஆனால் இதனை ஆர்மேனியா இராணுவம் முற்றிலுமாக மறுத்துள்ளது. சுசா சூசா நகரில் இருதரப்புக்கும் இடையே தொடர்ந்து சண்டை நடந்து வருவதாக ஆர்மேனியா இராணுவம் தெரிவித்துள்ளது. ஜோ பிடன் கமலா ஹாரிஸுக்கு இலங்கை தமிழ் கட்சிகள் வாழ்த்து. அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்ற ஜோ பிடன் கமலா ஹாரிஸுக்கு இலங்கையின் தமிழ் கட்சியான தமிழ் தேசிய கூட்டணி வாழ்த்தியுள்ளது. இலங்கை தமிழ் மக்களின் பிரதான அரசியல் கட்சியாக நாங்கள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜோ பிடன் மற்றும் கமலா ஹாரிஸை வாழ்த்துகிறோம் என அக்கட்சி நேற்றைய தினம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது. அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதல் இலங்கை கட்சி தமிழ் தேசிய கூட்டணி என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதல் பெண் துணை ஜனாதிபதி என்ற பெருமைக்குரியவர். அமெரிக்காவில் குடியேறியவர்களின் முதல் துணை ஜனாதிபதி, முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க, ஆசிய ஆப்பிரிக்க, இந்திய அமெரிக்க துணை ஜனாதிபதி ஆகிய முதன்மைகளுக்கும் சொந்தக்காரர். கமலா கடந்த ஆகஸ்ட் மாதம் துணை ஜனாதிபதி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டது முதலே இலங்கை தமிழர்கள் உள்ளிட்ட தமிழ் சமூகம் அவரை தங்கள் உறவாக நினைத்து சமூக வலைத்தளங்களில் வாழ்த்தி வந்தது. தற்போதும் அவரது வெற்றியை கொண்டாடுகிறார்கள் என தெரிவித்துள்ளது. மலேசியாவில் ஹெலிகாப்டர்கள் நேருக்கு நேர் மோதல். மலேசியாவில் தனியாருக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் நேருக்கு நேர் மோதி கொண்ட விபத்தில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மலேசியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள சிலாங்கூர் மாகாணம் உலுக்லாங் நகரிலிருந்து தனியாருக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டு சென்றது. அதில் மலேசியா ஏர்லைன்ஸ் குழுமத்தின் முன்னாள் தலைவர் அஹ்மத் ஜவஹர் ஜக்ஜா உட்பட இரண்டு பேர் பயணம் செய்தனர். இந்த ஹெலிகாப்டர் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது சற்றும் எதிர்பாராத வகையில் எதிர்த்திசையில் வந்த மற்றொரு ஹெலிகாப்டருடன் நேருக்கு நேர் மோதியது. இதில் இரண்டு ஹெலிகாப்டர்களும் தரையில் விழுந்து நொறுங்கின. விபத்துக்குள்ளான மற்றொரு ஹெலிகாப்டரிலும் இரண்டு பேர் பயணம் செய்ததாக தெரிகிறது. இந்த கோர விபத்தில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். எனினும் அஹ்மத் ஜவஹர் ஜக்ஜா உட்பட இரண்டு பேர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினர். அவர்கள் இருவரும் மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் என்ன என்பது உடனடியாக தெரியவில்லை. இதுகுறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் பீரங்கி தாக்குதல், பொதுமக்கள் 8 பேர் பலி. ஆப்கானிஸ்தானில் சிறிய ரக பீரங்கிகள் மூலம் தலிபான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் 8 பேர் பலியாகினர். ஆப்கானிஸ்தானின் தலிபான் பயங்கரவாதிகளுக்கும் அரசு படைகளுக்கும் இடையே 19 ஆண்டுகளாக நடந்து வரும் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டது. அதன் பயனாக தலிபான்கள் ஆப்கானிஸ்தான் அரசுக்கிடையே கத்தார் நாட்டில் வைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அமைதி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் தலிபான் பயங்கரவாதிகள் ஆப்கானிஸ்தானில் தங்கள் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானின் காஸ்னி மாகாணத்தின் நவ்வவட் பகுதியில் உள்ள குடியிருப்பை குறிவைத்து தலிபான் பயங்கரவாதிகள் நேற்றைய தினம் மோட்டார் எனப்படும் சிறிய ரக பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தினர். 3 பீரங்கி தாக்குதல்கள் குடியிருப்பு பகுதி மீது விழுந்தது. இந்த தாக்குதலில் 5 குழந்தைகள் உட்பட 8 பேர் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். மேலும் 7 பேர் படுகாயமடைந்தனர். அதேபோல் காந்தகார் மாகாணத்தில் தலிபான்கள் மறைத்து வைத்திருந்த சாலையோர கன்னிவெடி வெடித்ததில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் வெடித்து சிதறியது. இந்த தாக்குதலில் 2 பேர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரிட்டனில் அதிகரிக்கும் கோவிட்19, 50,000 நெருங்கும் பலி எண்ணிக்கை. பிரிட்டனில் அதிகரித்து வரும் தொற்று காரணமாக அங்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50,000 நெருங்குகிறது. தொற்றின் கோரப்பிடியில் சிக்கி உலகம் முழுவதும் பாதிப்பு அடைந்தோர் 5 கோடியை கடந்துள்ளது. தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 3.5 கோடியை நெருங்குகிறது. 12.5 லட்சத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். உலக அளவில் தொற்றும் மதிப்பில் பிரிட்டன் தற்போது 8வது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் பிரிட்டனில் அதிகரித்து வரும் தொற்று காரணமாக அங்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50,000 நெருங்குகிறது. ஒரே நாளில் 20,000க்கும் அதிகமானோருக்கு தொற்று உறுதியானதால்
அங்கு கோவிட் பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 11,92,000 கடந்துள்ளது என அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com.